ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் சமையல் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்ணுற பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி ரைஸ் 2.5 கிளாஸ், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 5, 1 கப் ஸ்வீட் கார்ன், பச்சை மிளகாய் 6, தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏலக்காய், பட்டை, லவங்கம், முந்திரி, சோம்பு, விரிஞ்சி இலை, பட்டர், தாளிக்கு எண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. குக்கர் காயட்டும். குக்கர் காஞ்சிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த சோம்பு போட்டுடுறேன், விரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, அதன் பிறகு முந்திரி, ஏலக்காய் தூள், எல்லாம் வறுபட்டுடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுறேன். அதன் பிறகு எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் போட்டுறேங்க. ஸ்வீட்டை கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு, இப்போ வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறேன். அதன் பிறகு நறுக்கி வச்ச தக்காளி, அதையும் போட்டுடுறேன். இன்னும் வதக்கணுங்க, ஒரு நிமிஷம் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, இப்போ உப்பு போட்டுக்கிறேன். 2.5 கிளாஸ், அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கியாச்சுங்க, இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்பவுமே தண்ணியோட அளவு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. எனக்கு 2.5 கிளாஸ் தண்ணி அரிசி எடுத்துருக்கு, அதுக்கு 3¾ கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும்.